நிறைய முடியாது வராது தெரியாதுன்ற வார்த்தையை கேட்டு கேட்டு வளர்ந்துட்டேன் நான். நம்மளால முடியும் நாம நம்புற வரைக்கும் நமக்கு தோல்வியே கிடையாது. Fill them with your success, bury them with your smile. ஹை ஹலோ, வணக்கம், வெல்கம் டு கேட்பி நம்பர் ஒன் சேனல். இந்த நம்ம என்ன பார்க்குறோம் பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு எஃப்எஃப்ஐசியோட ரெடீம் கோட் வந்துட்டு ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கூகுளில் எஃப்எஃப் ரிவார்ட்ஸ் அப்படின்னு அடிச்சு ஃபஸ்ட் உள்ளதை தொட்டு போய்க்கோங்க. மீதி எதையும் தொட்டாதீங்க. அண்ட் உங்களோட கூகுளாக ஃபேஸ்புக்காக எதாட்டு பார்த்தீங்கன்னா தொட்டுக்கோங்க. அது பார்த்திங்கன்னா அதுவாகவே லாகின் ஆயிரும். லாகின் ஆனதுக்கப்புறம் உங்கள் ஐடி அதில் இருக்கா அப்படின்னு பார்த்திங்கன்னா செக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஐடியோட பேர் அதில் இருக்கா அப்படின்னு செக் பண்ணிட்டு நான் இப்போ போடுறத பார்த்திங்கன்னா அடிங்க. நான் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து தப்பை போட்டுருவோம், எஃப்எஃப்பிசின்னு போட்டுருவோம். அது பார்த்திங்கன்னா தப்பு. கோட் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு கொஞ்சம் நேரத்தில் உங்களுக்கு வரும். மித்தபடி எல்லாமே கரெக்ட் தான். அந்த பி இருக்கிற இடத்துல ஐ பண்ணணும். அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஏதாச்சும் பேப்பரில் ஃபஸ்ட்டு எழுதி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அடிங்க. ஏன்னா நீங்கள் வந்து கொஞ்சம் நேரம் ஆக்கிட்டாலோ இல்லைனா நீங்கள் வந்து தப்பாக அடிச்சிட்டாலோ பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 5 மினிட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இதாகவும் எனக்கும் பார்த்திங்கன்னா அப்படி தான் ஆச்சு. அதுக்கப்புறம் நான் திருப்பி அடிச்சிட்டேன். நான் உங்களுக்கு கோட் வந்து சொல்லியிருந்தேன், எஃப்எஃப்ஐசி. அடுத்து பார்த்திங்கன்னா DCTS. அதுக்கப்புறம் L5 ஏதோ ஒன்று வருமே மறந்துட்டேன், L5FT. இதை பார்த்தீங்கன்னா எழுதி வச்சுக்கிட்டு போடுங்க. ஓகேங்களா? ஓகே கைஸ், பை. லைக் பட்டனை போடுடா, உன் கருத்தை கமெண்ட்ல சேரிடா. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மக்களே.